ஹாய் ஹலோ எவ்ரிவன், இதுதான் நம்ம ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் தான் உங்கள் தேன்மொழி. இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கேன்னா, பிளஸ் டூ மாணவர்களுக்கு பொது தேர்வு நடக்குமா? சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கலாகிறது அரசு பதில். பிளஸ் டூ மாணவர்களுக்கு பொது தேர்வை ரத்து செய்ய கோரும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணைக்கு வருதுங்க. மத்திய அரசு தன்னோட பதில் மனுவை தாக்கல் செய்யும் அப்படிங்கிறதுனால தேர்வு நடக்குமா அப்படிங்கிற விபரம் இன்னைக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கு. கொரோனா பரவல் காரணமாக நாடு முழுவதும் மாநில பாடத்திட்டத்தின் கீழே நடத்தப்படும் பிளஸ் டூ பொது தேர்வுகள்லாம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான பிளஸ் டூ தேர்வு மே 4 தொடங்கி ஜூன் 14 வரை நடத்தப்பட உள்ளதா ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. கொரோனா இரண்டாவது அலையால இந்த தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டது. தேர்வுகளை நடத்துவது குறித்து மாநில கல்வி அமைச்சர்கள் உயர் அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் சமீபத்தில் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அதில் பங்கேற்ற தமிழகம் உட்பட பெரும்பாலான மாநிலங்கள் பாதுகாப்பான முறையில் தேர்வுகளை நடத்தலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மாநிலங்களின் பரிந்துரைகளை மே 25 அனுப்பி வைக்கும்படி மத்திய அரசு கூறியிருந்துச்சு. அதன் அடிப்படையில் தேர்வுகளை நடத்துவது குறித்து ஜூன் 1 முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இது தொடர்பாக சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம், சிபிஎஸ்இ எனப்படும் இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வு கவுன்சில் ஆகியவை ஆலோசனை நடத்தி வருதுங்க. வைரஸ் பரவல் தீவிரமாக இருப்பதனால தேர்வுகளை ரத்து செய்யலாமா என்பது குறித்து சிபிஎஸ்இ ஆராய்ந்து வருது. தேர்வு ரத்து செய்யாமல் ஏற்கனவே பரிந்துரைத்தபடி தேர்வு நேரத்தை குறைச்சி முக்கிய பாடங்களுக்கு மட்டும் தேர்வு நடத்தலாமா அப்படிங்கிறது குறித்தும் சிபிஎஸ்இ ஆலோசித்து வருது. மாற்று பாடகம் 9, 10 பிளஸ் ஒன் வகுப்புகளில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் பிளஸ் டூ தேர்வுகளுக்கான மதிப்பெண்களை நிர்ணயிக்கலாமா அப்படிங்கிற வாய்ப்பு குறித்தும் அதன் சாதக பாதகங்கள் குறித்தும் அதிகாரிகள் ஆலோசித்து வராங்க. இதற்கிடையில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக இருக்கனால மாணவர் பெற்றோர் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிற வகையில் பொது தேர்வுகளை ரத்து செய்ய உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. டெல்லியை சேர்ந்த மம்தா சர்மா என்ற பெண் வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள்லாம் ஏஎம் கன்வில்கர், தினேஷ் மகேஸ்வரி ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்னைக்கு விசாரணைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இதன்படி இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வருது. இந்த வழக்கில் மத்திய அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட இருக்கு. பிளஸ் டூ பொது தேர்வு நடத்துவது குறித்த அரசின் நிலைப்பாடு, அதில் இடம்பெறும் சிபிஎஸ்இ எடுக்கும் முடிவை பொறுத்தே மாநில கல்வி வாரியங்களுக்கும் பிளஸ் டூ பொது தேர்வு நடத்துவது குறித்தும் அறிவிப்பு வெளியிடும். அதனால பிளஸ் டூ தேர்வு நடக்குமா அல்லது ரத்தாகுமா என்பது குறித்த இன்னைக்கு ஒரு தெளிவான முடிவு தெரிய வரும் அப்படின்னு பரவலாக எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய செய்திகளை கேட்கணும்னா கீழே இருக்க நம்ம ரிலாக்ஸ் ரேடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.